இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உங்களை அவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரத்தின் இறுதி நாளிலே தேவன் உயர்த்தி வைத்து அழகு பார்த்த நபர்கள் மூன்று பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தான். இந்த நேபுகாத்நேச்சார் சிறைகளாக எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் தான் இந்த மூன்று நபர்களும். அவர்கள் தானியலை எப்படி சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டானோ அதே போல இந்த மூன்று வாலிபர்களையும் இந்த அரசன் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். அது மாத்திரம் அல்ல, சிறைப்பிடித்து கொண்டு போனதோடு நின்று விடாமல் பாருங்க, அந்த ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு 60 முள உயரம், 6 முள அகலமான ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுகிறார். அந்த பொற்சிலையை பண்ணி அதை தூரா அப்படிங்கிற ஒரு சமவெளியில் நிறுத்தி இதை எல்லாரும் வணங்கணும், வேற எந்த தெய்வத்தையும் யாரும் வணங்கக்கூடாது. அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அதில் எல்லா இசைக்கருவிகள், நாதசுரம், கின்னரம், மேள வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும் பொழுது அந்த சிலையை எல்லாரும் தாழ விழுந்து பணிய வேண்டும் என்று சொல்லி இது ராஜாவுடைய கட்டளையாக இருந்தது. அப்போ எல்லாரும் வந்துடுறாங்க. அலுவலகத்தில் இருக்கிற, ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் வந்துடணும். யாரும் வீடுகளில் இருக்கக்கூடாது, அரண்மனையில் இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்து அந்த சிலையை பணிந்து கொள்ள வர வேண்டும் என்பது ராஜாவுடைய கட்டளை. அப்படியே கட்டளை பெற்றபோது இவர்கள் மூவரையும் ராஜா அரண்மனையிலே இவர் உயர்ந்த ஸ்தானத்திலே இந்த நேபுகாத்நேச்சார் வைத்திருந்தார். அடிமைகளாக இருந்த பொழுதிலும் நல்ல ஞானமுள்ளவர்களாக இருந்ததினாலே நல்ல நிலைமையிலே பதவியிலே வைத்திருந்தார். அப்போ இவங்களும் என்ன செய்கிறாங்க, அரண்மனையை விட்டு வெளியே வந்து அந்த பொற்சிலைக்கு நேராக வருகிறார்கள். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க, கல்தேர்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படா இவங்க பேரில் குற்றம் சாட்டலாம், நம்ம ராஜா இடத்துல போய் சொல்லணும்னு சொல்லி நேராக ராஜாட்ட போகிறாங்க. ராஜாவே ராஜாவே, நீர் தான் அவங்கள ரொம்ப உயரமான இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறீரே, ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள், நீர் நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்கலை, அவங்க ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. அவங்க அப்படியே நேராக நிற்கிறாங்க, அந்த சிலையை வணங்கவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அடிமைகளாக கொண்டு வந்தேன், ஆனால் நல்ல ஞானமுள்ளவளாக இருந்ததுனால என்னுடைய ராஜ அரண்மனையில் நல்ல ஸ்தானத்திலே வைத்திருந்தேனே, ஆனால் ஏன் சொல்லுக்கு இவங்கெல்லாம் கீழ்ப்படியில்லைன்னு சொல்லி ராஜாவுக்கு ரொம்ப கோபம். இந்த நான் பண்ணுவித்த அந்த சிலையை நினைச்சில வணங்க மாட்டேன்றாங்களே, என்ன காரணம்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு விடுறாங்க. கேட்குறாங்க, உண்மைதானா, நீங்கள் வணங்காமல் இருந்து உண்மைதானான்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க பதில், ரொம்ப போல்டாக இருக்காங்க, ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, ஆம் ராஜாவே, நீங்கள் எல்லாம் உண்மைதான், நாங்கள் வணங்க மாட்டோம். நான் அப்போ அவரை சொல்கிறாரு, நீங்கள் வணங்கலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா, நான் சூளையை 7 மடங்கு சூடாக்கி அதில் தூக்கி உங்களை போட போகிறேன், யார் உங்களை என் கையிலேருந்து விடுவிக்க பார்ப்போன்னு சொல்கிறார். அப்போ அவங்க ரொம்ப இன்னும் போல்டாக சொல்கிறாங்க, எங்களுடைய ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீங்கள் செஞ்சு வச்ச பொற்சிலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப போல்டாக. ஐயோ, அவர் தானே ராஜா, இந்த தேசத்துக்கே அவர் தானே ராஜா, அவர் தானே எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்தாரு, நல்ல ஸ்தானத்தில் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரே, நாம் அவருக்கு எதிராக பேசுகிறோமேன்னு சொல்லி அவங்க பயப்படவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, ராஜாவாகி உமக்கு இது தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு இதுக்கெலாம் உத்தரவு சொல்லணும்னு, உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் வணங்குகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். எவ்வளோ ஒரு உறுதியான விசுவாசம் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவரிடத்துல காணப்பட்டது. அவருடைய விசுவாசத்தை, அவருடைய உறுதியும் பார்க்கிறார் ராஜா. ஆனாலும் கூட என்ன செய்கிறார், கோபம் ரொம்ப வந்துருச்சு. அவர் சொல்கிறார், நீ சூளையை 7 மடங்கு என்ன செய்யுங்க, சூடாக்குங்கன்னு சொல்கிறார். உடனே 7 மடங்கு சூடாக்குறாங்க, சூடாக்கி அவங்கள கட்டி, ஏன்னா ஒருல கட்டாமல் போட்டால் தீலேருந்து வெளியே ஓடி வந்துடுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க போல இல்லை, ஆனால் அப்படி கட்டி கொண்டு தீச்சுளையில் போடுறாங்க. அப்போது தீச்சுளையில் போட போனவங்கெல்லாம் தீல பொசுங்கிடுறாங்க, அவ்வளவு வெப்பம். ஆனால் இந்த மூவரும் அவர் கட்டுகள் எல்லாம் அருகு, அந்த தீயின் அகோரத்தினாலே அந்த கட்டுகளெல்லாம் அறுபட்டு விட்டது. அவர்கள் விடுதலையோடு அந்த தீயிலே உலாவி வருகிறார்கள், அவரோடு கூட தேவனும் உலா வருகின்றார். உடனே பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த காரியம் நடந்தது, அவங்க எப்படி தீச்சுளையில் ரொம்ப அப்படி நேர்த்தி அப்படியே உலா வர்றாங்களே. அப்போது ராஜாவுக்கு மனதளவில் பயந்துருப்பார் இல்லையா, உடனே அவங்கள எல்லாரையும் வெளியே வர சொல்கிறாங்க. வெளியே வர சொல்லி பார்த்தா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கருகி போகலை, ரொம்ப அப்படியே இருக்குது. அவங்க பக்கத்தில் தீயினுடைய மனமோ அவங்களுடைய தலையோ எதுவுமே கருகி போகலை, முடியெல்லாம் அப்படியே இருக்குது, ஒரு தீயினுடைய அக்னியின் மனம் அவர்களில் வீசவே இல்லை. பாருங்கள், எவ்வளவு நல்ல ஆண்டவர்,
பிள்ளைகளை எப்படி பாதுகாத்திருக்கிறார். அந்த மூவரையுமே அவர்கள் எவ்வளவு விசுவாசத்திலே உறுதியாக நின்றதுனாலே அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு கூட அவர்கள் கீழ்ப்படிய மறுத்து விட்டார்கள். என்னென்னால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் நாம் மற்றவர்களுக்கு அடிபணிந்து போகாதபடி அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு மாத்திரம் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற கருத்தை நாம் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் இல்லையா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இரட்டை வேடமாக நாம் காணப்படுகிறோமா? உலகத்துக்கும் தேவனுக்குமாக நாம் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் புறப்பட முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் நாம் இரட்டை வேடம் அணிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரையிலும் உலகத்திற்கும் தேவனுக்குமாக மாறி நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஒரே உறுதியோடு நாம் அவரை பற்றி கொண்டிருப்போமானால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிற்கு என்ன நடந்தது? அவர்கள் எல்லாம் விடுவித்து அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். இந்த இளைஞர்களை, இந்த மூன்று இளைஞர்களையும் வெளியே கொண்டு வந்து ராஜா உயர்த்தினதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 3:30 வாசிக்கின்றோம். ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கு காரணமாக இருந்தது என்ன? அவர்களுடைய உறுதியான விசுவாசம். அப்பா இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு காரணம் அல்ல, அவருடைய மாகாணத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு யார் காரணம்? அப்பா தான் காரணம், ஏசப்பா தான் காரணம். அவர் தான் நேபுகாத்து நேச்சாருடைய இருதயத்திலே பேசி எனக்காக உறுதியாய் வைராக்கியமாய் நின்ற அந்த மனிதர்களை இந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி நேபுகாத்து நேச்சாருடைய இருதயத்திலே பேசினதினாலே அவர் மறுபடியுமாக உயர்த்தப்படுகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமா? நாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அவருடைய பார்த்து உறுதியாக இருந்து நம்ம அவருடைய ஜபத்து நாம் பண்ணுகிற ஜபங்களிலே நாம் உறுதியோடு இருந்து அவர்களுக்கு தேவனுக்கு விரோதமாய் போராடுகிற மக்களுக்கு பயந்து விடாமல் எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய உறுதியை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம்மை அவர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு தகப்பனாக இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்கு நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த இறுதி நாளின் காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த நாளில் கூட நாங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அவங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தீங்க என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஐயா. அவர்கள் தீச்சூழலே போடப்பட்ட பொழுதிலும் கூட விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழி விலகி போகவில்லை ஆண்டவரே. ராஜா அவர்களை அழைத்த போது அவர்களுக்கு எவ்வளவு தைரியமாய் மறு உத்தரவு சொன்னாங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய அப்பா உமக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதருடைய மத்தியிலே நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடந்து அவர்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து போய்விடாதபடி, அவர்களோடு அவர்களாய் நாங்களும் கலந்து போய்விடாதபடி அப்பா, நாங்கள் உம்மரோட விசுவாசத்திலே உறுதியாக இருந்து உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி நாங்கள் வாழும் பொழுது எங்களை உயரத்திலே தூக்கி வைத்து அழகு பார்க்கின்ற அப்பாவாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவிற்காக உமக்கு நன்றி. நீங்கள் அப்படி பிள்ளைகளை ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்து அழகு பார்க்க செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து நீங்கள் வழிநடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழுமா, இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்குமா என்று சொல்லி அப்பா கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தனை பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி நீங்க செய்ய போற அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.